ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே அரசு பேருந்திற்குள் மழை ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தாளவாடி மலைப்பகுதியில் திடீரென பெய்த கனமழையால் சத்தியமங்கலம் சென்ற அரசு பேருந்தின் மேற்கூரையில் இருந்த ஓட்டைக்குள் மழைநீர் புகுந்து பயணிகள் மேல் கொட்டியது. இதனால் பேருந்துகள் சீட்டுகள் ஈரமானதால் பயணிகள் நின்றபடி பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டது. அரசு பேருந்துகளை விடியா அரசின் போக்குவரத்து துறை நிர்வாகம் முறையாக பராமரிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலை மற்றும் குடோன்களுக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சண்முக சுந்தராபுரம் கிராமத்தில் முறைகேடாக பட்டாசு ஆலை இயங்கி வருவதாக வருவாய்த்துறையினருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தனியார் பட்டாசு ஆலை மற்றும் பட்டாசு தயாரிக்கும் குடோன்கள் உட்பட 20-க்கும் மேற்பட்ட அறைகளுக்கு சீல் வைத்தனர். மேலும் பட்டாசு ஆலை உரிமையாளர் வடிவேல் உட்பட இருவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.